ப்ரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையாதே. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை படித்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் மாறுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை அநேக நேரங்களில் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படைய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை சந்திப்போம். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், ஸ்கூலில் படிக்கும் போது டீச்சர் சொல்வதுக்கோ சார் சொல்வதுக்கோ கீழ்ப்படியாத போது படிப்பில்லாத பிள்ளைகளாக பார்ப்பாங்க. அதே போல் தாய் தகப்பன் சொல்லும்போது கீழ்ப்படியாத போது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் உண்டாகும். அதுபோல் நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாத போது நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்களும் பாடுகளும் நிந்தைகளும் உண்டாகும். அப்படி நாம் உண்டாகாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். இறைவே புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதில் 42:6. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இப்ப இவ்வளவு நேரம் பாருங்க, கீழ்ப்படியாமல் நடக்க ஆரம்பித்தார்கள். இந்த கீழ்ப்படியாமல் என்ன பண்ணதுன்னு சொன்னா, அநேகராய் இருந்தவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். வாழ்க்கையில் தேவன் இடைப்படாமல் போய்விட்டார். தேவனுடைய உறவு இல்லாமல் போயிடுது. தேவ தரிசனத்தை பார்க்க முடியாது, தேவனுடைய சொப்பனத்தை பார்க்க முடியாது. நீங்கள் கீழ்ப்படியவில்லைன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேச மாட்டார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பாருங்க, ஆண்டு கூட பேசுனது உண்டா அப்படின்னு கேட்டால் அவன் கம்முன்னு இருப்பாங்க. ஆண்டு உங்க கூட பேசியிருக்காரா? இல்லை அப்படின்வாங்க. ஏன் தெரியுமா? அன்று சொன்ன வசனங்களுக்கு எதுக்கும் நம்ம கீழ்ப்படிய மாட்டார். கீழ்ப்படியாத போது கர்த்தர் உங்ககிட்ட பேசவே மாட்டார். நீங்கள் கீழ்ப்படுத்து பாருங்களேன், உங்களோட சொப்பனங்கள் வழியாக பேசுவார். நீங்கள் கீழ்ப்படுத்து பாருங்களேன், வசனமே உங்களுக்கு கூட வந்து இடைப்படும். அந்த கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். இவள் கீழ்ப்படியாமல் போயிட்டார்கள். இப்போ சொல்கிறாங்க, நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கத்த சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கீழ்ப்படுறோங்க. எருமையாக பார்த்து சொல்கிறாங்க, கத்த சொன்னால் கீழ்ப்படுறோம், எங்கள் கூட நீங்கள் பேசுங்கன்னு சொன்னா. கவனிங்க, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படுதல் இல்லாமல் போயிட்டு குறைவில்லாமா தாய் தகப்பன் சொல்லுவாங்க, அம்மா அங்கே நிற்காதம்மா, அங்கே கூட பேசாதம்மா, இந்த செய்யாதம்மான்னு சொல்லுவாங்க, அம்மா வேலையை பாருமா, எங்களை எல்லாம் தெரியணுங்க. அந்த கீழ்ப்படுதல் இல்லாத போது அந்த பிள்ளைகள் கெட்டு போவார்கள். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் குறைவுண்டான். ஒரு நாள் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க, எங்கள் அப்பா அப்பயே சொன்னாங்க, நான் தான் கீழ்ப்படியாமல் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. எப்போங்க உங்கள் வாழ்க்கையில் குறைவு வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிங்களா? இன்றைக்கி பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் அப்படி மாறிவிட்டார்கள். இதில் 3 நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே பார்க்கும்போது நாங்கள் நிறைய பேர் இருந்தோம், இப்போ நாங்கள் கொஞ்சம் பேராக மாறிட்டு வருவாங்க. ஏன் அப்படி மாறினாங்க தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால இவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இவருடைய வாழ்க்கையில் காணப்படுற நெருக்கங்களில் துக்கங்களில் ஆண்டவர் இடைப்படுவது இல்லை, ஆண்டவருடைய உறவு இல்லாமல் போயிடுச்சு. உங்களுக்கு கீழ்ப்படுதல் இல்லைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவு வராது, குறைவு மாத்திரம்தான் உண்டாகும். அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்குன்னா நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. உபாகம் புஸ்தகத்தில் 4:30 நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால். நல்லா, நீ வியாகுலப்பட உன் வாழ்க்கையில் வியாகுலம் உண்டாகும். வியாகுலம் எப்போ உண்டாகும் தெரியுமா? ஒரு மனிதன் வாழ்க்கையில் நெருக்கங்கள் பல விதமாய் நெருக்கப்படும் போது, அந்த மனிதன் திரும்ப எழும்பவே முடியாத ஒரு நிலைமை வரும்போது அந்த மனிதன் இப்போ எப்படி மாறுவான்னு சொன்னால், வியாகுல உள்ள ஒரு மனிதனாக மாறும். என் வாழ்க்கை இப்படியே தான் போகும்மா, மாற்றமே வராதா, என் வாழ்க்கையில் அவ்வளோதானா, என் வாழ்க்கை கண்ணீரோடு தான் போகும்மா, கலங்கி கொண்டிருக்க மனிதன். நீ வியாகுலப்படும் போது நீ கத்தர் பக்கமாய் திரும்பி கீழ்ப்படிவே என்று சொன்னால் இந்த கீழ்ப்படிவுகளை கத்த ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதுக்கு அடுத்த வசனம் 31 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, உன் தேவனாகிய கத்த இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நல்ல கவனிங்க, யார் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ அவனை கைவிட மாட்டார், அவனுக்கு இரக்கம் செய்வார். அவருடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்ட ஆசீர்வாதங்களை அவர் நினைவு கூறுவராக இருக்கிறார். கீழ்ப்படிதல் இத்தனை ஆசீர்வாதம் இருக்குதா? ஆமாங்க, நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்க. இந்த கீழ்ப்படிதல் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பார். இன்னைக்கு அநேகருக்கு அநேக வாக்குத்தத்தம் வந்து, ஆமாம் போங்க, எத்தனையோ வாக்குத்தத்தை கேட்டங்க, ஒரு வாக்குத்தத்தம் கூட என் வாழ்க்கையில் நிறைவேறலை. கவனிங்க, ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறலை? நீ கீழ்ப்படியாமல் போனதால்தான் உனக்கு வாக்குத்தத்தை நிறைவேறாமல் போனது.
என் பிள்ளை கீழ்ப்படியம்மனால் என் பிள்ளைக்கு நான் சொன்ன காரியங்களை நான் நிறைவேற்ற வல்லவராக இருக்கேன். ஒரு மனுஷனே தன் பிள்ளைகளுக்கு சொன்னதெல்லாம் செய்ய முடியுமானால் தேவன் செய்ய மறுப்பாரா? கவனிங்க, என்னை பார்க்கலும் தேவன் வல்லவராச்சே, என்னை பார்க்கலும் தேவன் நல்லவராச்சே. அவர் சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர். நான் உனக்கு சொன்னதை செய்ய மல்லவோ நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி கரத்தை பிடிக்கிற ஒரு தேவனாச்சே, அவர் விட்டுடுவாரா? அவர் விட மாட்டார். உன்னை நேசிக்கிறவர், உன் மேல அன்பு காட்டுகிறவர், உன் மேல பிரியமா இருக்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த டிவி நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டு இருக்க சின்னமே, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ கீழ்ப்படுத்த உள்ளவாய் மாறு. இஸ்ரேல் மக்கள் இந்த கீழ்ப்படுது இல்லாத போது அவர்கள் வியாகுலப்படுவார். நீ வியாகுலப்படுகிறவரை பார்த்தேன்னு சொல்ல, நீ வியாகுலப்பட்டு நீ இன்றைக்கு நெருக்கப்பட்டிருக்கிறியா, ஒடுக்கப்பட்டிருக்கிறியா, கண்ணீரோடு இருக்கிறியா? நீ கீழ்ப்படிந்து பா. நீ கீழ்ப்படியும் போது அவர் உன்னை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்ட சமூகத்தில் வருகிற பிள்ளைகள், நீங்கள் கீழ்ப்படிங்கள், கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார். நீங்கள் கீழ்ப்படிங்கள், கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். உனக்கு பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். அன்றைய வார்த்தை உன்னை அப்படி தேற்றும், அன்றைய வார்த்தை உன்னை அப்படி ஆசீர்வதிக்கும். ஒன்று சாமுவேல் 3:19 வாசிக்கும் போது அங்கே பாருங்க, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. நல்லா கேளுங்க, சாமுவேலுடைய வார்த்தை ஒன்று கூட தரையில் விழலையா? சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றிருக்கார். எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? சாமுவேல் மாத்திரம் நான் பேசலா? சாமுவேலுக்கு மாத்திரம் நான் கர்த்தர் இத்தனை காரியங்கள் செய்கிறார்? சாமுவேல் இப்படி பேசலாம் மாந்துக்கு என்ன காரணமா? இந்த சாமுவேல் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஒன்று காலம் மீறக்கூடிய மனிதன் அல்ல. அங்கே பாருங்கள், ஏலி பாஸ்டருடைய பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள விட இங்கேயோ வந்து வந்த ஒரு மகன் அங்கே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி உட்காந்துட்டு தேவனுடைய காரியங்களை அப்படி கவனமாக இருக்கிறார். அன்றைக்கு பாருங்கள், ஏலிக்கிட்ட பேசாத ஒரு தேவன் யார்கிட்ட பேசுகிறார்? சாமுவேலை பார்த்து சாமுவேலே அனுக்கிறார். உடனே ஓட்டம் பிடிக்கிறார். கூப்பிட்டீங்களா ஐயா அண்ணார்? இல்லை, திரும்ப பண்ணுங்க சாமுவேலே, திரும்ப சாமுவேலே, திரும்ப. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கீழ்ப்படுதல் பாருங்க. கூப்பிட்ட உடனே செவி கொடுக்கும். கூப்பிட்டு அவர் சும்மா என்ன கூப்பிடுவாரு? பாப்பா வேலையை பார்த்துன்னு கம்முன்னு இருப்போம். கூப்பிட்டு நம்ம குரலை கொடுக்க மாட்டோம். எத்தனை டைம் கூப்பிட்டாலும் இந்த சாமுவேல் பார்த்தீங்களா ஓடுகிறான், கீழ்ப்படுகிறான். இந்த கீழ்ப்படுதல் தான் எங்கே கொண்டு போச்சுமா? சாமுவேலோட கர்த்தர் பேச ஆரம்பிச்சா. எங்கேயோ இருந்த ஒரு மனிதன் அங்கே வந்து ஒரு ஊழியக்காரனாய் மாறுகிறார்கள். ஆனால் அங்கேயே இருக்கிறவங்க அந்த ஊழியத்தில் இல்லை. கவனிங்க, ஒரு கீழ்ப்படிதல் உனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும். இந்த கீழ்ப்படிதல் உனக்கு ஒரு உயர்வை கொடுத்துடும். அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள். அந்த கீழ்ப்படிதல் உள்ளவனாய் நீ மாறு. அந்த கீழ்ப்படிதல் சமஸ்த இசைவளுக்கும் உன்னை தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றி வச்சிட்டார். தேவன் சொல்றாரு, இந்த சாமுவேலை பார்த்து அவருடைய வார்த்தை ஒன்று கூட தரையில். ஏன்னா அவருடைய வார்த்தையை அவ்வளோ கனமாய் பார்த்தார்ல, அவருடைய வார்த்தையை அவர் உயர்த்தினார்ல, அவருடைய வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்தினார்ல. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் வார்த்தையை நான் அப்படி செய்வேன்னு சொன்னார். உன்னுடைய வார்த்தையை நான் அப்படி உயர்த்துவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை உயர்த்தினார். அந்த வார்த்தைக்கு ஒரு கனத்தை கொடுத்தார். அந்த வார்த்தை அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்றி கொடுத்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய கீழ்ப்படுதல் நினச்சுன்னா எப்படி கீழ்ப்படுறாங்கன்னா, இப்போ வாதியர் வந்து அடிக்க போகிறாரு, திட்ட போகிறேன்னா அதுக்கு உடனே கீழ்ப்படி நடப்பான். அப்பா அம்மா வந்தாங்க, இன்னைக்கு வந்தோடனே அப்பா அடிப்பார், அம்மா அடிப்பாங்க, திட்டுப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு உடனே கீழ்ப்படுவீங்க. நீங்கள் பயத்தினால நீங்கள் கீழ்ப்படியாதீங்க, அன்பு நிமித்தமாக கீழ்ப்படிங்க. உன் மனசாட்சிக்கு பயந்து கீழ்ப்படிங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதில் 13:5 வாசிங்க. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். நல்ல கவனிங்க, ஆகையால் நீங்க கோபாக்கினை நிமித்தம் அல்ல மனசாட்சி நிமித்தமும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டுமா? அம்மா திட்டுப்பாங்க, அப்பா திட்டுப்பாங்க, இந்த வேலை செய்யணும் இவங்க கத்துவாங்கன்னு சொல்லிட்டு நீ கீழ்ப்படி உள்ளனா நடக்காது. அவர் வந்தானே என்ன கேட்பாருங்க, அதில் தான் கிடக்குனா அதை எடுத்து வைக்கிறங்க. அப்படி செய்யாதீங்க. மனசாட்சி நிமித்தமா நீ கீழ்ப்படி கழிச்சுக்கணும். இன்னைக்கு பாருங்க, வாலிப பிள்ளைகளாய் மாறினவர்கள் ஒரு வேலையும் செய்வதில்லை. தாய் தகப்பனுங்கன்னா கீழ்ப்படிவதில்லை. தாய் தகப்பன் வேதனைப்படுகிறார்கள்.
பிள்ளை ஒருவேளை கூட செய்ய மாட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாங்க, திட்டுவாங்க. எப்பப்பா நீ கத்த தேவையில்லை, எப்பப்பா திட்டு தேவையில்லைன்னு சொல்றீங்க. தேவப்பிள்ளைய இல்லைங்க, நீ மனசாட்சியம் காலிலேருந்து எழுந்த, ஒரு நேரம் இருக்கிறேன், சாப்பிட்டேன், எல்லாம் பண்ண, ஒருவேளை கூட செய்யலையே, நான் செய்யணும்னு சொல்லிட்டு உன் மனசாட்சி பிரகாரம் எப்படி உன் குடும்பத்துக்கு வேலை செய்யோ அதே போல கர்த்தனுக்கு ஜீவனை கொடுத்தா, பலனை கொடுத்தா, இந்த 24 மணி நேரமும் என்னை கர்த்தர் நடத்தினா சுகபலனோடு, என்னை ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் இல்லைப்பா என்னால் முடியும்னு சொல்லிட்டு அவர் சுவாசத்தை நிறுத்திருந்தார்னா நீ உயிர் வாழ்ந்துருக்க முடியுமா? இல்லை ஒரு மணி நேரம் என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் உன் மூச்சை நிறுத்திருந்தார்னா நீ உயிரோடு இருந்துக்க முடியுமா? கர்த்தனுக்கு ஜீவனை கொடுத்தார்லவா, உனக்கு சுகத்தை கொடுத்தார்லவா, பலத்தை கொடுத்தார்லவா? அவருக்கு நம் மனசாட்சி நிமித்தம் நாம் கீழ்ப்படிகளாக வேண்டும். நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், அந்த கீழ்ப்படுதல் உன்னை உயர்த்திவிடும். அந்த கீழ்ப்படுதலுக்குள்ள கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். கீழ்ப்படி கற்றுக்கொள்ளும். ஆபிரகாம் பாருங்க, கீழ்ப்படிந்தா உன் மகன் என்ன பண்ணு கொண்டு வந்து பலி செலுத்து. உடனே பாருங்க, காலையில சீக்கிரமா எழுந்து கடகடகடகடன்னு பண்ணாரு, மோரியா மலைக்கு போனார், பிள்ளைய படுக்க வைத்தா. இப்ப பிள்ளை என்ன பண்ண, பலி செலுத்தினார். அன்று பார்த்தாரு 22:18 சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உனக்குள்ள, உன் சந்ததிக்குள்ள, பூமியில் நீ ஒருவன் மாத்திர ஆசீர்வாதம் இல்ல, உன் சந்ததிகளே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு போயிடும். இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன 12 நீங்கள் வாசிக்கத்தில் கவனிங்க, அங்கே பாரு, உன் இனத்தை விட்டு வா, சினத்தை விட்டு வா அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட மாத்துல அவர் புறப்பட்டு வருகிறா. இல்லைங்க, சொந்தம்லாம் அங்கத்தானே இருக்கு, எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கத்தானே அப்படின்னு என்ன, கீழ்ப்படிந்தா. கீழ்ப்படிந்தவரை கத்தன் அப்படின் ஆசீர்வதிக்கிறான். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சொன்னாரா, ஆசீர்வதித்தா, உன் பேரை நான் பெருமைப்பட்டுன்னு சொன்னார். உன் நிமித்தமா அவன் சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்படும் சொன்னார். உன்னை சபிக்கணும், நான் சபிப்பேன்னு சொன்னார். பாருங்க, தேவன் கூடவே இருக்கிறா, தேவன் நடத்துகிறா. கீழ்ப்படிதல் உள்ள மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கீழ்ப்படிதல் உள்ள மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த கீழ்ப்படிதல் உள்ளவனை கர்த்தர் உயர்ந்த சந்து கொண்டு போகிறார். அலருயா. இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சவுல் பாருங்க, அந்த கீழ்ப்படிதல் இல்லாதவராய் பண்ணுகிறார். அந்த கீழ்ப்படுது இல்லாத பாரு, அன்று பார்த்து சும்மா இருந்தாரா? அங்க பாருங்க, தீர்க்கதரிசி வந்து நிற்கிறாரு. கீழ்ப்படுதலை பார்க்கலாம், நீ செலுத்துற பலி பெருசாப்பா, பலியை தான் அன்று விரும்புறா, கீழ்ப்படுதல் தான் மேன்மையான தத்துவம். அந்த கீழ்ப்படியாம போனதுனால என்ன நடந்தது தெரியுமா? அவர் ராஜ்ய பாரத்தை இழக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அந்த ராஜ்ய பாரத்தை இழக்கிறார்கள். அவரோடு தேவன் பேசுவதில்லை. பேசாமல் போனவனையும் அவர் அஞ்சனம் பார்க்கிறவளை பார்த்து புறப்பட்டு போனார். அவரிடத்துல போய் கேட்கிறார், என் கூட பேசல, அன்று பேச மாட்டாரு, சொப்பனங்கள் வர மாட்டேந்து, நான் என்ன செய்யணும் இப்போ, பிள்ளை வந்துட்டானே. இப்ப சாமியை எழுப்புறாங்க, எழுப்பி அவங்க கூட பேசுறாங்க. பேசணும்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு இந்நேரம் நீ இங்க வந்துருவ, உன் ஜனம் பிடிக்கப்பட்டு போயிடும். பத்தியா, கீழ்ப்படுதல் இல்லாதவங்க கிட கத்தர் பேச மாட்டார். அவருடைய ஜனம் பிடிக்கப்படுது, அவர் செத்து போற, அவரும் மாத்திரம் அவருடைய மகனும். உயர்ந்தவர் இப்பொழுது தாழ்ந்த நிலைமைக்கு வந்து விட்டார். உயர்ந்த நிலைமை நிற்க வேண்டிய ஒரு மனிதன் இப்ப எங்க வந்துட்டாம கீழே வந்துட்டான். கீழ்ப்படுதல் இல்லைன்னா நீ எவ்வளவு உயர்த்தலைக்கோ கீழே வந்து நின்று, ஆனால் கீழ்ப்படிந்தால் கீழே இருக்கிற நீ மேல போயிடுவேன். நீ மேல போவதும் கீழே கீழே போவதும் உன் கையில தான் இருக்குது. கீழ்ப்படிந்து வாழ்ந்துப்பார், கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார். நீ கீழ்ப்படிந்துப்பார், கர்த்தர் உன்னோடு கூட படிந்துப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கீழ்ப்படி கற்றுக்கொள், கர்த்தர் உன்னோடு குழந்து ஒரு பெரிய காரணிச்சுவாங்க. பரலோக பிதாவே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரும் அன்று கீழ்ப்படிந்து உள்ளவராய் மாற, கீழ்ப்படிந்து நடக்க, கீழ்ப்படிந்து வாழ, தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வசனங்களுக்கு, நான் இத்தனை வருடமாய் சபிக்க போகிறேன், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே, நான் இன்றைக்கு கீழ்ப்படிவேன் என்று யாரெல்லாம் நினைக்கிறாரோ அவரை கர்த்தர் உயர்த்தக்கூடிய தேவன். நீர் உயர்த்தும், அவளை கனப்படுத்தும், அவளுக்கு ஒரு மேன்மை கொடுக்கும், அவள் உயர்ந்த சனங்கள் அடைய. தேவன் தாமை கிருபளிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ நாட்கள் கீழ்ப்படியாமல் வாழ்ந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் அவருடைய பாவங்கள் முழுதும் மன்னிக்கப்பட்டு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தாவை கிருபை செய்யும்.
இயேசு கிறிஸ்துவும் அச்சபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.